ஆவின் நிர்வாகத்தை கலங்கடிக்கும் குழந்தை தொழிலாளர்களின் போராட்டம். சென்னை அம்பத்தூர் ஆரம்ப புள்ளியா. ஆவடி நாசருக்கும் மனோ தங்கராஜ் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை? புதிதாக உருவான திமுகவின் உட்கட்சி பூசலா? குழந்தைகளை வைத்து வேலை வாங்கியது உண்மையா? ஒப்பந்த தொழிலாளர்களாக பணியமர்த்தி செக் மோசடியில் ஈடுபட்டதா ஆவின் நிர்வாகம்? திமுகவை களங்கடிக்கும் குழந்தை தொழிலாளர்கள் பிரச்சனை உண்மை என்ன? நேரடியாக களத்தில் பிரசாத் சிக்னேச்சர். இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஆவின் நிறுவனம் தான். இங்கே ஐஸ்கிரீம் உள்ளிட்ட ஏகப்பட்ட பொருட்கள், பால் உற்பத்தி பொருட்கள் எல்லாமே தயாரிக்கக்கூடிய இடம். இங்கே குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்தியிருக்காங்க அப்படின்னு கிடைச்ச தகவல் அடிப்படையில் நேரடியாக வந்து பார்க்கும்போது இங்கே நமக்கு கிடைச்ச விஷுவல்ஸ் அடிப்படையில் இங்கே 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷுவல்ஸும், அந்த பரத் அப்படிங்கிற அந்த ஒரு நபர் வந்து கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியும் வந்து பதிவாயிருக்கு. ஆவின் நிறுவனத்தை பொறுத்த அளவில் அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டத்தில் இயங்கக்கூடிய நிறுவனம், ஒப்பந்த ஊழியர்களும் பணியாற்றுறாங்க. அந்த வகையில் ஒப்பந்த ஊழியராக ஏற்கனவே வந்து பரத் அப்படிங்கிற ஒரு நபர், அவருக்கு வயது 24, அந்த நபர் வந்து ஆவடி பக்கத்தில் நாசருடைய வீட்டுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய நாசர் அவர்களுடைய சொந்தக்கார பையன் இங்கே வேலை பார்த்துருக்காரு. அவர் மூலியமாக டிஜிஎம் ராஜசேகர் வந்து இன்னும் ஒரு 40-50 பசங்களை வந்து கூட்டுவா. கண்டிப்பாக வந்து பசங்க வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. பேப்பர் போடக்கூடிய பசங்க, கீழ்மட்டத்தில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடிய பசங்க எல்லாத்துக்கும் நம்மளுடைய கம்பெனியில் ஒரு 8 மணி நேரம் வேலை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை கூறி வந்து அவங்கள வந்து வேலைக்கு பணியமர்த்திருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட ஆவடி பகுதியிலேருந்து மொத்தம் 50 மாணவர்கள், அதாவது 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் மே மாத விடுமுறையிலையும் ஏப்ரல் மாத விடுமுறையிலையும் இங்கே வந்து வேலை பார்த்துருக்காங்க. அப்படி வேலை பார்த்தவங்களில் 7 பேர் வந்து பெண் குழந்தைகள், 43 பசங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே ஒப்பந்த அடிப்படையில் வேலை கொடுத்துருக்காங்க, 8 மணி நேரம் வேலை. அந்த வேலை பார்த்த விஷுவல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க ஏன் போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி. தொடர்ந்து வந்து ஆவின் நிர்வாகத்தில் 2 மாசமாக வந்து சம்பளம் கொடுக்கல அப்படின்னு, ஒரு சில பேருக்கு 7000 ரூபாயும் ஒரு சில பேருக்கு 9000 ரூபாயும் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான சேலரி அப்படிங்கிறது கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லுது. 2 மாதமாக ஒப்பந்த தொழிலாளர்கள் யாருக்குமே சம்பளம் கொடுக்கல அப்படிங்கிறதுனால அந்த மாணவர்கள், அந்த குழந்தைகள் எல்லாமே, குழந்தை தொழிலாளர்கள் எல்லாமே, அவங்களுக்கான ஐடி ப்ரூஃப் எல்லாமே நம்மகிட்ட கிடச்சிருக்கு. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இந்த செய்தி போடுறோம். அவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் வந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய அட்டனன்ஸ் எல்லாமே வந்து இங்கே குறிக்கப்பட்டிருக்கு. அந்த அட்டனன்ஸில் வந்து 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறதுக்கான செக் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த பரத் அப்படிங்கிற மாணவர் வெகுண்டெழுந்து அவர் தான் வந்து இந்த பசங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருந்தார். அதனால் இந்த பசங்க அந்த பரத் அப்படிங்கிறவர்கிட்ட கேள்வி கேட்டதுனால பரத்தின் மூலியமாக வந்து இங்கே போராட்டம் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இது ஆவினுடைய பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நாசர் வந்து இந்த போராட்டத்தை தூண்டிவிட்டாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஏன்னா நாசர் வந்து பால்வளத்துறை அமைச்சராக இருந்தாரு, அவர் ஆவடி ஏரியா, ஆவடி ஏரியாவில் இருக்கக்கூடிய நாசருடைய சொந்தக்கார பையன் தான் அந்த பரத் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் நேரடியாக இந்த இடத்த வந்து நேரடியாக வந்து பார்வையிட்டிருக்காரு. பார்வையிட்டதுக்கப்புறம் வந்து 16 வயதுக்கு மேலே உள்ள மாணவர்கள் தான் இங்கே பணியமர்த்தப்பட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இவங்களுக்கான ஐடி கார்டை செக் பண்ணும்போது 2006-2008 வந்து இவங்க பிறந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதார் ப்ரூஃப்லாம் கிடச்சிருக்கு. அப்போ மக்கள் நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு 16 வயசா 14 வயசா அப்படிங்கிறது. ஆனால் 18 வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து பணியமர்த்துறத நிறையா நிறுவனங்கள் தவிர்த்துக்கிறாங்க. சில நிறுவனங்கள் மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலின் பேரில் 16 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளையும் பணியமர்த்தக்கூடிய வேலையை செய்கிறாங்க. ஆனால் ஒப்பந்த ஊழியர்கள் யாராக இருந்தாலுமே, அவங்க குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும், அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் கிடச்சிருக்கு. அதன் அடிப்படையில் இவங்களுக்கு 2 மாதம் சேலரி அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கொடுக்கப்படலை அப்படிங்கிறாங்க. இந்த 2 மாதம் சேலரிங்கிறது ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு டிஜிஎம் ராஜசேகர் அவர்கள்ட்ட போய் கேட்கும்போது இந்த ஹரிராம் அப்படிங்கிற அந்த ஒப்பந்த நிறுவனத்தினுடைய ஓனராக இருக்கக்கூடிய கோவிந்தசாமி அவர்கிட்ட நேரடியாக இந்த பரத் அப்படிங்கிறவர் மூலமா போய் கேட்கும்போதும் சரியான பதில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அட்டனன்ஸ் எல்லாத்துலேயுமே இங்கே வவுச்சர் போட்டு அவங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்களா கேட்டால் அந்த பசங்களை கீழ்மட்டத்தில் மட்டும் குப்பை எழக்கூடிய வேலையை மட்டும் பார்த்துருக்காங்க. இதுக்கான சரியான ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஆவினில் ஒர்க் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் ஒப்பந்த ஊழியர்கள் யாருக்கும் அந்த மாதிரி கொடுக்குறது இல்லை. இந்த பரத் அப்படிங்கிற நபர் வந்து சிஎல் அப்படிங்கிற கேட்டகரியில் வேலை பார்க்குறாரு. இந்த சிஎல் அப்படிங்கிறது என்னென்னா கேஷுவல் லேபர் அப்படிம்பாங்க. ஆவினில் வந்து ஃபைல் மெயின்டைன் பண்ணுறது, அட்டனன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, ஆவின் ஊழியர்கள்லாம் வந்து
அந்த ஃபைல் சின்ன சின்ன ஃபைல்ஸ்லாம் வந்து பார்க்குறது உள்ளிட்ட வேலைகள்லாம் இந்த பரத் அப்படிங்கிற நபர் மூலமா செய்கிறாங்க. இவர் கூட்டிகிட்டு வந்த அந்த 43 பசங்களும் 7 பெண் குழந்தைகளும் வந்து இங்கே வேலை செஞ்சதுக்கான ப்ரூஃப்லாம் வந்து அவர் நம்மக்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கார். அந்த அடிப்படையில் தான் இந்த செய்தியை வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் குழந்தை தொழிலாளர்கள்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அரசு வந்து ஒரு முடிவெடுக்கணும், அவங்க குழந்தை தொழிலாளர்களாக இல்லை 16 வயது 18 வயதுக்கு மேற்பட்டவர்களா அப்படின்னு. இது ரிலேட்டடாக அந்த குழந்தைகளும் வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. அவங்களுடைய எதிர்காலம் கருதி அவங்களுடைய பெற்றோர்களுடைய சொல்லக்கூடிய விஷயங்கள் அடிப்படையில் நம்ம அந்த பேட்டியை வெளியிடலை. ஆனால் அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. இப்படி அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்பாட்லேயே நேரடியாக வந்து நம்ம விசாரிக்கும் போது ராஜசேகரவர் அவர்களை நேரடியாக இந்த ஆவின் நிறுவனத்தின் பின்னாடி தெரியுது இல்லையா, இந்த ஆவின் நிறுவனத்தினுடைய டிஜிஎம் ராஜசேகர் அவர்களை நேரடியாக தொடர்பு கொள்ள முயற்சித்தோம். ஆனால் அவர் வந்து பதில் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கே இருக்கக்கூடிய ஆவின் ஊழியர்கள் எல்லாருமே வந்து 8 மணி நேரத்துக்கு மேலே வந்து வேலை வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் பதிவு செஞ்சுருக்காங்க. தொடர்ந்து ஆவினில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாக மாறிட்டுருக்கு. சரியான நேரத்தில் முகவர்களால் பாலை கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படிங்கிற ஒரு விடயங்கள், ஆவினில் வந்து இருக்கக்கூடிய பொருட்கள் அமுலுக்கு இணையாக போட்டி மனப்பான்மையோடு வந்து இப்போது செய்யப்பட வேண்டிய வேலைகள்லாம் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது ஆவினில் அரசு வேலை வேணும்னு சொல்லிட்டு காத்திருக்கக்கூடிய எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு குழந்தை தொழிலாளர்களை அந்த இடத்துல போஸ்டிங் போடுறது அப்படிங்கிறது சரியான ஒரு அணுகுமுறையா அப்படிங்கிறதையும் ஆவினை பார்த்து பொதுமக்கள் கேட்குறாங்க. சென்னை மாதிரியான பெருமாநகராட்சியிலையும் தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்திலையுமே ஆவினில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆவினில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஒட்டுமொத்தமாக ஆவினில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்னா, ஆவினில் இருக்கக்கூடிய நிர்வாக குறைபாட்டை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அரசு சில முயற்சிகள் எடுக்கும். பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை அது வந்து குழந்தை தொழிலாளர்கள் இல்லை அப்படின்னு நாங்கள் வந்து சொல்கிறோம், ஆனால் குழந்தை தொழிலாளர்கள்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அது ரிலேட்டடான விசாரணை அமைத்து அந்த குழந்தைகளுக்கு தேவையான பாதுகாப்பும் அதே நேரத்தில் அந்த குழந்தை தொழிலாளர்களுமே இங்கே வேலை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான அஷூரன்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். இதுக்குள்ளே அரசியல் ஒழிஞ்சிருக்கு, ஆவடி வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனோ தங்கராஜ் ஒரு 6 மாதம் டைம் கேட்டிருக்காரு. ஆவினில் இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேட்டை மாற்றி காட்டுவேன் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து எடுத்திருக்காரு. திமுக அரசினுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் ஆவடியில் இருக்கக்கூடிய தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தியும் அமைச்சர் நாசர் அவர்களால் முன்னாள் அமைச்சர் நாசர் அவர்களால் கிளப்பிவிடப்பட்ட இக்குரளி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் ப்ரூஃப் அடிப்படையில் அந்த பசங்க இங்கே வேலை பார்த்துருக்காங்க, ஒப்பந்த ஊழியராக வேலை பார்த்துருக்காங்கன்னு, ஆனால் அவங்களுக்கான சேலரி கொடுக்கப்படலை அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மையான புகாராக இங்கேருந்து பார்க்க முடியுது, ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியில் கொண்டு வர்றதுக்கு பரத் அப்படிங்கிற அந்த நபர் வந்து பெருமுயற்சி எடுத்திருக்காரு. மீடியா எல்லாத்துக்குமே அவர் பேட்டி கொடுத்துருக்காரு, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குழந்தை தொழிலாளர்களை பணியமர்த்துறது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த வகையில் நெகட்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறது பரத் சைடில் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ஒப்பந்த ஊழியர்களுக்கான அந்த பணம் கிடைக்கிற வரைக்கும் பரத்தினுடைய போராட்டம் தொடரும் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பும் அவர் சொல்லியிருக்காரு. கூடிய விரைவிலேயே அந்த ஒப்பந்த ஊழியர்களுக்கான காசை கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆவின் நிர்வாகம் அவங்களுக்கு நாங்கள் காசு வந்து கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. எதனால் இந்த போராட்டம் நடைபெற்றது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னென்ன, ஆவின் நிர்வாகத்தில் இங்கே இருக்கக்கூடிய அம்பத்தூரில் மட்டும் இந்த பிரச்சனையை உருவாக்குறதுக்கு நாசர் டீம் வந்து முயற்சி பண்ணுதான், பால்வளத்துறை மனோ தங்கராஜுக்கும் நாசருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இந்த குழந்தை தொழிலாளர்கள்னு ஏகப்பட்ட விடயங்கள் இது கூட சுற்றி இருக்குது. இது ரிலேட்டடாக விசாரணை நடத்து காவல்துறையும் சரி, அரசு கிட்ட ரிப்போர்ட் ஃபைல் பண்ணக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஐஎஸ் அதிகாரிகளும் சரி சரியான விடயத்தை பதிவு செய்வாங்கன்னு நம்புவோம். கிடைச்ச தகவல் அடிப்படையிலையும் கிடைச்ச விஷுவல் அடிப்படையிலையும் மக்கள்கிட்ட இதை வச்சுருவோம். இவங்கெல்லாம் குழந்தை தொழிலாளர்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள். ஏன்னா 2006-2008 பிறந்திருக்காங்க, அவங்களுடைய ஏஜை நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ குழந்தை தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிறதும், குழந்தை தொழிலாளர்களே இல்லாமல் இந்த சமூகத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய நபர்களும் இங்கே இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விடயங்களையும் மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. தொடர்ந்து இந்த மாதிரியான சமூக அவலங்களை தோலுரிக்கக்கூடிய வேலைகளையும் நம்ம முயற்சி பண்ணி உண்மையான விடயங்களை கொண்டு வருவதற்கான விடயத்தையும் தொடர்ந்து செய்யணும். ஏன் அப்படின்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.